ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஆயாப்பட வந்து இன்டர்வியூ தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கரும்பு பற்றி சில ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். கரும்பு வந்து எந்த நாட்டில் அதிகமாக விளையுதுன்னா, நம்பர் ஒன் வந்து பிரேசில் இருக்குது, அடுத்தது இரண்டாவது இடத்துல வந்து தாய்லாந்து இருக்குது, மூணாவது இடத்துல வந்து வேற என்ன நம்மளோட இந்தியா தான் இருக்குது. அடுத்தது கரும்பு வந்து இந்தியாவில் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து உத்தரப்பிரதேஷ் தான், ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை சுகர் மில்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து 41 சுகர் மில்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது கரும்பில் வந்து என்னென்ன விட்டமின்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B1 இருக்குது, நெக்ஸ்ட்டு விட்டமின் B3, நெக்ஸ்ட்டு விட்டமின் B6, ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்மளோட காட்டில் தான் இருக்கோம், நம்மளோட ஆயா வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இப்போ ஆயா கிட்ட வந்து கரும்பு பற்றி சில இன்டர்வியூ தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஓகே. ஆயா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் லட்சுமி, நான் கெடாரம், நான் தனிசனுடைய ஆயா. நாங்கள் இப்போ விவசாயம் பண்ணுறோம், இப்போ கரும்பு போட்டிருக்கோம். கரும்பு போடலான்னு நிலத்தை எல்லாம் குச்சியெல்லாம் பிடுங்கிட்டு போட்டிருக்கோம். இப்போ மழையினால் உழுவு முடியாத இருக்குது, உழுது போட்டு கரணை எங்கக்கிட்டவே கரும்பு போடுறதுக்கு கரணை இருக்குது, அதை வெட்டி போடலான் இருக்கிறோம். இப்போ வெய்ய வந்தால் உழுது இந்த புல்லெல்லாம் அரிச்சிட்டு கரும்பு வெட்டி கரணை வெட்டி போடணும், ஆள் விட்டு வெட்டி போடணும். சரி, ஓகே ஐயா. இப்போ வந்து நம்மளோட காட்டில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா இந்த கரும்பு, இந்த கரும்போட என்ன வகை இந்த கரும்பு? இது வந்து வெள்ளைக்கரும்பு, இது அதாவது ஜூஸுக்கு பயன்படுத்தலாம், சர்க்கரை ஆலைக்கும் வெட்டி அனுப்பலாம். நாங்கள் வந்து முதல்ல மொத கரும்பு வெட்டினோம், இது வந்து ஜூஸுக்கு வெட்டி விட்டோம். இப்போ கரணை விதைக்கி போடுறதுக்காக விட்டுருக்குறோம். இந்த வயலில் சமம் பண்ணி எல்லாம் செய்நேத்து பண்ணி பாரு பாத்தி வர பிடிச்சி கரணை போடணும், ஆள் விட்டு வெட்டி கரணை போடணும். சரி, ஓகே. இந்த கரும்புலாம் வெட்டி முடித்தோன்னே இந்த கரும்புலாம் வந்து எந்த இடத்துக்கு அமுச்சு விடுவீங்க? இந்த கரும்புலாம் மானூரில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்குது, அந்த சர்க்கரை ஆலைக்கு அனுப்பிச்சி விடுவோம். அவங்க வந்து நாள் விட்டு வெட்டிக்கிட்டு போவாங்க, அந்த ஆளுங்களுக்கு நம்ம கூலி கொடுத்துடணும். சர்க்கரை ஆலைக்கு வெட்டிக்கிட்டு போய் சர்க்கரையா அரைக்க பயன்படுத்துவாங்க. சரி ஐயா, இப்போ வந்து இதில் நிறையா அந்த தோகையெல்லாம் வருது, அந்த தோகையெல்லாம் வந்து மாட்டுக்கு போட்டால் மாடு வந்து நம்ம மாட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? தோகை வந்து கரும்பு கொஞ்சம் வளர்ந்ததே அதில் இருக்கிற தோகையெல்லாம் கழிக்கணும், அது கழித்து அந்த தோகையை மாட்டுக்கு போடலாம். மாடு ரொம்ப நிறையா மாடு வச்சுருந்தா நம்ம நிறைய புல்லெல்லாம் பத்தாது, அதனால் தோகை கொண்டு போடலாம். போட்டால் பாலும் இருக்கும், யூஸ் ஆகும், காடும் சுத்தமாகும். காட்டில் அந்த தோகையெல்லாம் பிடிச்சிட்டா காடும் சுத்தமாக இருக்கும், அதனால் தோகை மாடெல்லாம் கடிக்கும், மாட்டுக்கு போடலாம். ஐயா, மொத்தம் இப்போ நம்மளோட காட்டில் வந்து மொத்தம் என்ன எத்தனை வகையான கரும்புலாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் இது வரைக்கும்? முதல்ல இருந்து இப்போலாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வகை கரும்பு போட்டோம். அதாவது போண்டா கரும்புன்னு சொல்லுவாங்க, 219 சொல்லுவாங்க, 429 என்னமோ சொல்லுவாங்க, அது மாதிரி கரும்புலாம் போட்டிருக்குறோம். ஆனால் இப்போ வந்து இது வந்து எனக்கு என்ன இது தெரியல, நம்பர் தெரியல, ஆனால் அது வந்து சிவப்பு கரும்பு, இது வந்து வெள்ளைக்கரும்பு. ஆலைக்கு போடுறது வெள்ளைக்கரும்பு, அது இந்த ஜூஸுக்கு போடுறது வெள்ளைக்கரும்பு, ஆலைக்கு போடுறது சிவப்பு கரும்பு போட்டிருக்குறோம். மற்ற கரும்புலாம் அது எனக்கு அவ்வளோவாக்கா என்ன கரும்புன்னு வகை தெரியாது. இப்போ இந்த கரும்பு விதைக்கு போட்டிருக்கோம், இந்த வெள்ளை கரும்பு விதைக்கு போட்டிருக்குறோம். வச்சு நாளைக்கு ஆலைக்கு எழுதுனா சர்க்கரை ஆலைக்கு வெட்டலாம், ஆலைக்கு இன்டர்வியூ பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம ஜூஸுக்கு அல்லது சர்க்கரை இது ஆலைக்கு, அதாவது வெள்ளம் தயார் பண்ணுறாங்கல்ல அந்த ஆலைக்கு அனுப்பலாம். சரியா? முன்னாடி வந்து நம்ம வந்து குச்சிக்கிழங்கு போட்டிருந்தோம், அதில் வந்து மாவு பூச்சி வந்துருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாவு பூச்சி வரல, குச்சிக்கிழங்கு எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்கு இருக்குது அப்படின்னு வைங்க. அதே மாதிரி இப்போ கரும்பு வந்து ஒரு ஏக்கருக்கு இருக்குது, அது வந்து எது வந்து நமக்கு நல்ல லாபம் தரும்? அதாவது குச்சி நல்லா வந்தால் நல்லா லாபம் தான் கிடைக்கும், அது ஈல்டு வரணும். குச்சியிலையும் ஈல்டு வந்தால் தான் லாபம் கிடைக்கும், 0.12 நமக்கு அவ்வளோ லாபம் கிடைக்காது. ஆனால் கரும்பை விட குச்சியில் வந்து ஆட்குறைப்பு கொஞ்சம் கம்மி, அதாவது குச்சி நடுறது பார் போட்டு நடுறது தான், அப்புறம் நட்டு மருந்து ஒரு மருந்து அடிச்சிட்டோம்னா புல் வராது, ஒரு 3 புல் வராது. அப்புறம் ஆளுங்களை விட்டு புல் வெட்டி விட்டால் நமக்கு தண்ணி பாய்க்கிற வேலை தான். அப்புறம் கொஞ்சம் ஒரு 8 கழித்து கொஞ்சம் உரம் போடணும், உரம் போட்டோம்னா அவ்வளோதான், மறுபடியும் தண்ணி வச்சா 12-11 குச்சி பிடுங்கிடலாம். அதுக்கு வந்து அதிக செலவு இல்லை, ஆனால் கரும்புக்கு கொஞ்சம் செலவு அதிகம். கரும்புக்கு இப்போ கரணை போடணும், பார் போடணும், கரணை போடணும், அப்புறம் கரணை முளைக்கலின்னா அதுக்கு தானு பால் பழவு கரணை போடணும், அப்புறம் அதுக்கு 40 ஆனால் யூரியா வைக்கணும்,
யூரியா வச்சா மறுபடியும் கொஞ்சம் பெருசானா மறுபடியும் ஒரு உரம் வச்சு மறுபடியும் ஒரு அரைப்பாறு உடச்சி கட்டு அரைப்பாறு கட்டணும். மறுபடியும் கொஞ்சம் ஒரு 7-8 ஆயிடுச்சுன்னா அதில் சருகெல்லாம் நிறையா காஞ்ச சருகு வரும், அதெல்லாம் பிடிச்சி விடணும். பிடிச்சி விட்டால் மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம வர தோகையை மாட்டுக்கு கழித்து போட்டுக்கலாம். கழித்து போட்டால் 11 ஆனால் 12 ஆனால் கரும்பு வெட்டிடுவாங்க. அதனால் கரும்புலேயும் ரொம்ப நட்டை வரும்னு சொல்ல முடியாது. சொந்த ஆள் சொந்த வேலை செஞ்சால் கொஞ்சம் கைக்கு கிடைக்கும், கூலி ஆள் போட்டு செஞ்சால் கொஞ்சம் லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ கரும்பு வந்து எந்த மாதத்தில் வந்து எல்லோரும் அதாவது நடுவாங்க? கரும்பு வந்து அதிகமாக ஐப்பசி கார்த்திகை மார்கழியில்தான் அதிகம் போடுவாங்க. அப்புறம் இடையில இடையிலும் போடுறாங்க, இருந்தாலும் இப்போ போட்டால் அந்த கரும்புக்கான பூச்சி உழுவாது. குருத்து வந்து முளைச்சி வந்தது அந்த குருத்தில் ஒரு காஞ்ச மாதிரி ஒரு இது வரும், அந்த பூச்சி உழுவாது. ஆனால் வெயில் காலத்தில் சித்திரை வெய்யாசிலாம் போட்டால் கொஞ்சம் குருத்து பூச்சி அடிக்கும், கட்டை அட்டையாக பூச்சி அடிக்கும். அப்புறம் அதுக்கு மருந்து அடிக்கணும். இதுனா அந்த மழை காலத்தில் போடுறது கொஞ்சம் பூச்சி அடிக்காது, நல்லா கரும்பு பயிர் வந்து சொட்டை இல்லாமல் முளைக்கும். வெயில் காலத்தில் போட்டால் கொஞ்சம் சொட்டை உழுவும். ஓகே, இப்போ நம்மளோட கரும்பில் வந்து எந்தெந்த பூச்சிலாம் நம்மளோட கரும்பில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த நோய் அதெல்லாம் நம்ம கரும்புக்கு வரும்? கரும்பில் வந்து அதாவது கள்ளிப்பூச்சி உழுவோம், கள்ளிப்பூச்சி இந்த புகையாம்பூச்சி இந்த மாதிரி பூச்சியெல்லாம் உழுவோம். அந்த பூச்சிக்கெல்லாம் பார்த்து மருந்து அடிக்கணும். மருந்து அடித்தா தான் கரும்பு கொஞ்சம் காப்பாற்றலாம். கொஞ்சம் நாம் கஷ்டப்பட்டு அதுக்கு வேலை செய்யணும், செஞ்சால் தான் பயிரெல்லாம் காப்பாற்ற முடியும். ஓகே, இந்த கரும்புக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறீங்க, நிறையா வேலைலாம் செய்கிறது. இப்போ வந்து இந்த கரும்பில் வந்து அதாவது இப்போ நிறையா பேர் வந்து கரும்பு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரும்பு போடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை வேணாம் அது மாதிரி என்ன ரீசன் சொல்கிறீங்க? கரும்பு வந்து போட்டுட்டால் 3 தொல்லை இல்லை. மொதல் கரும்பு வெட்டிட்டால் மறுபடியும் நிலத்தை வந்து அழிக்க வேண்டியதில்லை, அதே கரும்பு அப்படியே விட்டலாம், கட்டை விட்டுலாம். 2 கரும்பு வெட்டினா கரும்பு நல்லா வந்தால் 3 கரும்பு கூட விட்டலாம். அதனால் வந்து நம்ம அடிக்கடி நிலத்தை உழுவுற வேலை இல்லை, உழவு குழி கொடுக்கறது அதிகம் இல்லை. அதனால் கரும்பு போடலாம். கரும்பு போட்டால் அதாவது மொத கரும்புக்கு தான் முட்டு உளி அதிகமாக இருக்கும். 2 ஒரு கரணை வாங்க வேண்டியதில்லை, அந்த பயிர் கட்ட பயிர் வந்துடும். அதே மாதிரி 3 வருக்கும் அது மாதிரி தான், மொத கரும்புக்கு தான் முட்டு உளி அதிகமாகும், 2 கரும்புலாம் கொஞ்சம் லாபம் இருக்கும். 2 கரும்பு 3 கரும்பு லாபம் இருக்கும். நம்ம அதுக்கு வந்து தீனி கொஞ்சம் நிறையா வைக்கணும். இப்போ இந்த கரும்பு இருக்கு இல்லையா, இந்த கரும்பு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த கரும்பு வந்து எங்களுக்கு கொடுங்க, அதாவது எங்களோட கம்பெனி கொடுங்க, அது மாதிரி நிறையா பேர் வந்து கேட்பாங்க. ஆனால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு சர்க்கரை ஆலை நம்ம மோகனூரில் நம்ம பக்கத்தில் சர்க்கரை ஆலை இருக்குது. நம்ம இங்கே விட்டுனா நமக்கு வந்து வண்டி வாடகை கிட்ட போகிறதுனால வண்டி வாடகை கம்மியாக இருக்கும், வெட்டுக்கூலியெலாம் கம்மியாக இருக்கும். நம்ம தூரம் வேறு ஆலைக்கெலாம் அனுப்புனா செலவு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம பக்கத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலைக்கு அனுப்பினா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். நம்ம ஆலைக்கு லாபம் கிடைக்கணும், நமக்கும் லாபம் கிடைக்கணும். நாளைக்கு லாப காசு இருந்தால் நம்ம ஆலையிலேருந்து பிரித்து கொடுப்பாங்க, லாப காசு எவ்வளோ இருக்குன்னு பிரித்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் கூட ஸ்டாலின் வந்து கரும்புக்கு 150 அதிகம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. போன வருஷம் வெட்டினதுக்கும் 150 அப்போ தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம கரும்பு கட்டினா எப்போ இருந்தாலும் நமக்கு லாப காசு வரும். நம்ம ஆலைக்கு அனுப்புனா வேறு வெளிப்பக்கமும் அனுப்புனா நமக்கு கொஞ்சம் வண்டி வாடகை கூலியெலாம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஆளுக்கே வாகனூர் ஆளுக்கு தான் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே தான் அனுப்புவாங்க, அதிகமாக வெளியெலாம் அனுப்ப மாட்டாங்க, இல்லாட்டி ஆலக்கொட்டாய்க்கு தான் வெட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.